வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவரால் எல் டேப்லெட்டோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவரால் எல் டேப்லெட், இந்த டேப்லெட் வந்து ஃபைசர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. இந்த டேப்லெட்டில் எத்தனில் ஈஸ்டடையால் மற்றும் லீவோ நார்ஜெஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மருந்துகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாத்திரையோட முக்கியமான பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஓவரால் எல் டேப்லெட் பார்த்திங்கன்னா ஒரு கருத்தடை மாத்திரை. இந்த மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ப்ரெக்னன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மாத்திரை. மேலும் இந்த மாத்திரையை டாக்டர்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் இர்ரெகுலராக பீரியட்ஸ் ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரையை பரிந்துரை செய்கிறாங்க. மேலும் இந்த மாத்திரையை வந்து டாக்டர்ஸ் வந்து யாருக்கு பரிந்துரை செய்கிறாங்கன்னா கருத்தடை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரெக்னன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாத்திரையை வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இந்த மாத்திரையை பயன்படுத்தும் போது ஆண்களோட விந்தணுவும் பெண்களோட அண்டு அணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸும் பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவுறுதல் நடக்காமல் தடுக்கிறதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. இந்த மாத்திரையை முழுக்க முழுக்க டாக்டர்ஸ் வந்து பெண்களுக்கு தான் பரிந்துரை செய்கிறாங்க. தாம்பத்திய உறவுக்கு பின்னாடி ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவுறுதல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. அதனால் அந்த கருவுறுதல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டேப்லெட்டை வந்து டாக்டர் வந்து பரிந்துரை செய்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கான்ட்ராசெப்டிவ் அப்படின்னு சொல்லுவோம், கருத்தடை மாத்திரை, ஒரு கருத்தடை மாத்திரையாக இந்த மருந்து வந்து பயன்படுது. அதாவது பெண்களோட அண்டணு மற்றும் ஆண்களோட விந்தணு இது ரெண்டும் பெண்ணோட கற்பப்பையில் வந்து போய் ஒன்றா சேரும். அந்த மாதிரி ப்ராசஸை தடுக்கிறதுக்கு இந்த மாத்திரை வந்து பயன்படுது. இந்த மாத்திரையை குறிப்பாக டாக்டரோட பரிந்துரைப்படி நீங்கள் எடுத்துக்கிறது மிகவும் அவசியம். இந்த மாத்திரையால் ஏதாவது சைடு எஃபெக்ட் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது குமட்டல், வாந்தி, தலைவலி மற்றும் நெஞ்சுவலி, அப்டோமினல் பெயின் போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிரும். ஆனால் இருந்தாலும் டாக்டரோட மருத்துவ அறிவுறுத்தலின்படி நீங்கள் இந்த மாத்திரையை பயன்படுத்தணும். அதேமாதிரி இந்த மாத்திரையை நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு பின்னாடியோ அல்லது சாப்பாட்டுக்கு முன்னாடியோ எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் தினமும் சரியான டைமில் அந்த மாத்திரையை சாப்பிட்றது ரொம்ப அவசியம். யார் யாருக்கெல்லாம் ப்ரெக்னன்சி ஆகக்கூடாது, குழந்தை பிறக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாத்திரையை தாம்பத்திய உறவுக்கு அப்புறம் இந்த மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கருவுறுதல் ப்ராசஸ் நடக்காது. இந்த மாத்திரை இல்லை எந்த ஒரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு எட்டாவது இடத்துல ஸ்டோர் பண்ணுங்கள். எந்த ஒரு மெடிசன் நீங்கள் வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள், எக்ஸ்பிரி டேட் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.